அம்மாக போறேன். என்னது, இன்னும் கொஞ்ச நாள் நாம ஜாலியா இருப்பமே, அதுக்கப்புறமா குழந்தைய பெத்துக்கலாம்ல? இல்ல, எனக்கு வேணும். எப்பவுமே கடவுள் கொடுக்கற வரம் தான் குழந்தைங்க. நம்ம அன்புக்கு அடையாளமே அதுதானே. சரி மகேஷ், அன்னைக்கு ஃபைட் மாஸ்டர் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. என்னாச்சு ஃபைட்? முடிஞ்சிருச்சா? ஃபைட்டா? என்ன ஃபைட்? ஓ அதுவா? நான் உள்ள நுழைஞ்ச உடனே அங்க கிளிய கொண்டு வராங்க. அப்ப நான் சொல்றேன், முதல்ல நான் சொல்றத கேளு. மகேஷ், மகேஷ், என்னாச்சு மகேஷ்? நீ யார பத்தி பேசுற? அன்னைக்கு ஸ்டன்ட் மாஸ்டர் போன் பண்ணாரே, அதான். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு போறான். ஹீரோயின் அறுபாலை எடுத்துட்டு வீட்டு வாசல நிக்கிறா. அவனை பார்த்து, நீ எங்க இருந்து வர? உன் விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறா. ஆடி போன ஹீரோ அப்படியே ஹீரோயின் கையில தூக்கி கொடுத்துட்டான். அவனுடைய வருமானத்தை தான் சொன்னேன். அடுத்த நிமிஷமே ஹீரோயினுடைய கோபம் எல்லாம் பறந்து போய் அவன் அப்படியே கட்டி பிடிச்சு. சீன் நல்லா இருக்கு, ஆனா இதுல ஃபைட்டே வரலையே. அது இது ஆக்ஷன் கலந்த காமெடி டிராமா படம். பாத்தியா, போன் வந்துடுச்சு. ஹலோ. ஹலோ மகேஷ், எப்ப என் வீட்டுக்கு வருவ? உடனே வந்துடுறேன், குழந்தை பிறந்த உடனே உடனே கிளம்புறேன். என்னைய வளர குழந்தையா? அது அது என்னன்னா, அவ அம்மா ஆக போறா. என்னது, அம்மா ஆக போறாளா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேந்தியா. நீ உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வா. சரி, ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். திடீர்னு இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு? இந்த ஆள் பேசுற எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த ஆள் கூட பேசினா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். சரி மஞ்சு, நான் கிளம்புறேன். யார் போன் பண்ணாங்க? அது அவர் என்னுடைய டைரக்டர் தான், அம்சா, அம்சவர்தன். அம்சவர்தனா? இது வரைக்கும் கேள்விப்படாத பேரா இருக்கே. எனக்கு என்னமோ இது ஒரு பொண்ணோட பேரா இருக்கு. அம்சானா? உடனே பொண்ணு தான் இடுவியா? அம்சவர்தன் ஒரு நடிகர் இருக்காரு, நாம எதை பாக்குறதா இருந்தாலும் அத தனி கண்ணோட்டத்தோட தான் பாக்கணும். நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத, அம்சா மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன பார்க்கவே முடியாது. அத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நீ அவரை மீட் பண்றதுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இப்ப கிளம்புறேன், அவர் ஆசையை தீர்த்து வச்சுட்டு உடனே வந்துறேன். ஓகே, வரட்டா? சில சமயம் இவர் பேசுறதே புரிய மாட்டேங்குது. மகேஷ், நீ போன்ல பேச விஷயத்துல கேக்கும் போது எனக்கு உண்மையிலே உன் மேல சந்தேகம் வருது. வரும், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லாருக்கும் சந்தேகம் வரும்னு. இத பாரு, இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு, அதுவும் கொஞ்சம் மாசம் கூட ஆகல. இதுக்குள்ள போய் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும்னு. நான் சொன்ன மாதிரி இப்ப உனக்கு சந்தேகம் வந்துருச்சு பாரு. யார் அந்த மஞ்சு? யார் குழந்தைக்கு அவ தாயாக போறா? அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சாகணும். அதான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், மஞ்சு, மஞ்சுநாத் டைரக்டர். இது பாருங்க சார், இவ்வளவு சீக்கிரத்திலேயே ஹீரோயின் அம்மா வாக்கினீங்கன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அனாவசியமா ஹீரோயின் மேல சந்தேகத்தை எல்லார்கிட்டயும் நாமளே கொண்டு போக கூடாதுன்னு சொன்னேன். என்ன சொல்றது, சரிதானே? சரிதான், யாரா இருந்தாலும் சந்தேகப்படுதுன்னு செய்வாங்க. இப்போ உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சு? இப்ப நீ உண்டான சந்தேகம் வராதா? வரவே வராது. அத வச்சுதான் சொன்னேன், இப்ப உடனே இதை கொண்டு வராதீங்க. ரெண்டு மூணு சாங்க போடுங்க, அப்புறம் கொஞ்சம் சீனை போடுங்க. போட வேண்டியத போட்டாதான் ஜனங்க நம்புவாங்கன்னு. என்ன சொன்னது, சரிதானே? உன்னை பாராட்டினையா? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப அறிவுதான். அண்ணி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்க? நல்லா இருக்க. முன்ன மாதிரி இப்பெல்லாம் உன்னை அடிக்கடி பார்க்க முடியறதே இல்லையே, ரொம்ப பிஸியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி, ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆமா, மகேஷ் எங்க? அம்சானி யாரோ ஒருத்தர் போன் பண்ணாங்க. அவரு போன் பண்ண உடனே ஏதோ அர்ஜென்ட்னு அவரு கிளம்பிட்டாரு, ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அர்ஜென்ட் வேலைன்னு அம்சா கிட்ட போனாரா? அப்ப இந்த அம்சாவ பத்தி உங்களுக்கு முழு விவரமும் தெரியுமா? அம்சாங்கிறது டைரக்டர் அம்சவர்தனாமே. இவர் எடுக்க போற புது படத்துக்கு அவருதான் எடிட்டரா வொர்க் பண்ண போறாரா? அப்படியா? ஆனா ஒண்ணு மகேஷ், அவரு கிட்ட இருந்து போன் வந்ததும் இவர் குதியோ குதின்னு குதிக்கிறாரு. டைரக்டர் பேர் என்ன சொன்னீங்க? அம்சா. அவர் பேரு அம்சா, அம்சவர்தன். அவர் பெரிய ஃபேமஸ் டைரக்டராமே. அப்படியா? நீங்க மஞ்சுங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விளையாடுறீங்களா? என்னோட பேரு மஞ்சுதான். மஞ்சுநாத்ங்கிற பேர்ல கூட ஒரு டைரக்டர் இருக்காரு, நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அம்சவர்தன் டைரக்டர் இருக்காருல, அவரோட ஒண்ணு விட்ட தம்பி தான் இவரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ஹே கணேஷ், ஏய் கணேஷ் நில்லு.
எதுவுமே முழுசா சொல்லாம போயிட்டு இருக்கா? ஒருவேளை மகேஷ் என்ன முட்டாளாக்க பாக்குறானா? இப்பவே கேட்டுருவோம். போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஹலோ, எங்க இருக்கீங்க நீங்க? உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கணேஷ் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். நீங்க உடனே வரலனா நான் அபாஷன் பண்ணிப்பேன். வேணாம், சொல்லத்துக்கு. சரி சரி, நான் உடனே வரேன். சரி சரி மீனா, நான் புறப்படுறேன். யார் யா போன் பண்ணது? அடா, அவங்களே தான். நீ எப்போ சந்தேகப்பட்டு கேப்பியே, மறந்துட்டியா? யாரு? என்ன சொன்னாங்க சொல்லு. என்னையா சொன்னாங்க? நான் சொன்னேன்ல, குழப்பமா இருக்கான். நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்குதான் இப்ப குழப்பமா இருக்கு. இந்த ஆள் எது பேசினாலும் புரியவே மாட்டேங்குது. வேற ஏதாவது வீடு இருந்தா பாருங்க. அப்போ வாடகைக்கு வீடு பாக்குற மாதிரி உள்ள போந்துடலாமா? அது கூட நல்ல யோசனை தான். பயங்கரமான ஆளுடி நீ. என்னோட உனக்கு அவசரம்? வண்டாவன் கரடி. ஆ சொல்றா. ஹலோ கணேஷ், நான் மகேஷ் பேசுறேன்டா. சொல்லி தொலைடா. எங்கடா இருக்க நீ? முக்கியமான வேலையா பார்க்ல இருக்கேன்ப்பா. நீ எங்க இருக்க? சரி, நீ அங்கேயே இரு, நான் உடனே வர. வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வந்து தொல. கணேஷ், நீ மஞ்சு வீட்டுக்கு போயிருந்தியா? போயிருந்தேன். அவகிட்ட என்னடா உளறி கொட்டினேன் சொல்லு. நான் ஒண்ணும் சொல்லியே. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு வந்து எதையோ சொல்லி கழுத்து தெரிச்சு. நான் ஒண்ணும் சொல்லப்பா, அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. மஞ்சுன்னு ஒருத்தர் இருந்தா மஞ்சுநாத்னு ஒருத்தர் இருப்பாராம். அதே மாதிரி அம்சான் இருந்தா அம்சவரதன் ஒருத்தர் இருப்பாராம். வாங்க சார், வாங்க. அம்சாங்கிறது யாரு? அதான் நீங்க சொன்னீங்களா, அம்சவர்தன் யாரு? அது நான் சொல்றேன். அதுக்கு மேல மஞ்சுங்கிறது யாருன்னு நீ சொல்லு. மஞ்சு யாரா? மஞ்சுங்கிறது நான் தான். உன் பொண்டாட்டி? அதே மாதிரிதான், ஹம்சாவும் பொண்டாட்டியா இருக்காங்க. என்னையா சொல்ற? ஹம்சவர்தனுடைய பொண்டாட்டி ஹம்சவேணி. ஹாக்கு ஹா, சரியா போச்சு இல்ல? இல்ல, நீ என்ன குழப்புற? எங்கே என்னமோ தப்பு நடக்குது. என் மேல சத்தியம் பண்ணி உண்மைய சொல்லுங்க. அந்த அம்சா யாரு சொல்லுங்க. அவசியம் சொல்லணுமா? ஆமா, ஹம்சவேணியோட புருஷன். என்ன கடுப்படிக்காதையா? மரியாதையா உண்மைய சொல்லு, இல்லனா நான் கண்டிப்பா என் கருவை கலச்சிருவேன். நான் உங்ககிட்ட பொய்ய சொன்னா அது உண்மையா தெரியுது, உண்மைய சொன்னா அது பொய்யா தெரியுது. அந்த கணேஷனால அரவிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஏன் தான் இப்படி கெடுக்கறானோ தெரியல. டென்ஷன் ஆயிட்டியா? எப்ப பார்த்தாலும் கருவை கலச்சிருவேன்னு சொல்ற. சாரியா, ஒரு கோவத்துல சொல்லிட்டா. என்ன கோவமா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. சரிங்க, இனிமே சொல்ல மாட்டேன், எப்பவுமே சொல்ல மாட்டேன். இப்பதான் நீ என் பொண்டாட்டி. ஐ லவ் யூ. சரி, நான் சீக்கிரம் போய் எல்லாத்தையும் வித்துட்டு வரேன். படுத்து ரெஸ்ட் எடு, நிறைய வேலை இருக்கு. கடவுளே, எப்படியோ இன்னைக்கு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், எப்ப மாட்ட போறனோ. இல்லப்பா, அப்படி எல்லாம் பண்ண முடியாது. மீன் வாங்களியா? இல்ல இல்ல, இவங்க சொல்றது எதுவும் சரியில்லை. மீன் மீனாய். சரி சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னம்மா மீன்? வஞ்சிரம் இருக்கா? ஆ இருக்கு சார். கூடைய கீழே இறக்கி வை, பாப்போம் விலை என்ன. கிலோ 100 ரூபா சார். அப்படியா? என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பெரிய மீனா கொண்டு வான்னு. நான் வாங்கினா பெரிய மீனா தான் வாங்குறது. இத பாரு சார், சின்னதுல இருக்கிற ருசி என்னைக்குமே பெருசுல இருக்காது. சரி சார், கிலோக்கு 10 ரூபா குறைச்சுக்கிறேன். எத்தனை கிலோ வேணும் உங்களுக்கு? 75 தான் சொல்லு, 4 கிலோ வாங்கிக்கிறேன். பெருசா கொண்டு வந்திருந்தீனா நீ சொன்ன விலைக்கு வாங்கிருப்பேன். சீக்கிரம் நல்லா பேக் பண்ணி கொடுமா. எக்ஸ்ட்ரா ஏதாவது போட. என்னத்த போடுறது நீ குடுக்கற காசுக்கு? கொண்டா இந்த. ஹலோ, மீன் வாங்கிருக்கேன். ஹலோ, நான் தான்.